வளமாக வாழ்வோருக்கும் கவலை இருப்பதற்கு காரணம் என்ன ஐயா? மாந்தருள் வேறுபாடுகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதன் அடிப்படையை அறிய விரும்புகிறோம் ஐயா என்று இரண்டு வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள். இந்த இரண்டு வினாக்களுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் தரும் விளக்கங்களை கேட்டு தெளிவடையலாம், பயனடையலாம். பாருங்கள் தோழர்களே, நல்வாழ்வு வாழ்வதென்பதற்கும் சுக வாழ்க்கை அடைவதென்பதற்கும் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்கும் ஆசைப்படுவதில் மனிதனுக்கு குறிப்பிட்ட எல்லையே கிடையாது. நேற்று அடைந்ததை விட ஒரு படி அதிக சுகம் கண்டால் இன்னமும் இதை விட அதிக சுகம் காண வேண்டும் என்று முயற்சிப்பார். இப்படியே படிப்படியாக நாளுக்கு நாள் தங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற எண்ணத்திலேயே கவலை கொள்கிறார். இதற்கு முடிவே கிடையாது. தான் சாகும் வரை இந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். அதனால் கவலை அழியாது. சமுதாயத்தில் பேத நிலையானது இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. ஒன்று, மனிதன் பிறவியில் உயர் சாதியாய் அல்லது தாழ்ந்த சாதியாய் பிறக்கிறான் என்பது. இரண்டு, மனிதன் பிறவி காரணமாகவே வாழ்வில் செல்வனாய் அல்லது ஏழையாய் வாழ்கிறான் என்பது. இந்த இரண்டும் தான் இன்றைக்கு உலகில் மனித சமுதாயத்துக்கு கவலையும் இழிவையும் தந்து வருகின்றன. மனிதனுக்கு இழிவு ஏற்பட காரணம் பிறவியினால் ஏற்படுத்தப்பட்ட சாதி. மனிதனுக்கு கவலை ஏற்பட காரணம் செல்வத்தில் தனக்கு மேலானவன் உள்ளான் என்கிற வேதத்தினால் ஆனதுதான் என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். மனித வாழ்வில் கவலை ஏன் ஏற்படுகிறது? அது ஏன் அழியாது அவன் சாகும் வரை தொடர்கிறது? மனித சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் தான் இழிவுக்கும் வேதத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றன என்பதையெல்லாம் மிக சிறப்பாக தந்தை பெரியார் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். மனித பற்றாளரான தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா அண்ணன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமான வினாவை அமைத்து வினா விடை முறையிலே இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதரை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.